ஹலோ பிவான் நமதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ் நம்ம எல்லாருக்குமே நீங்கள் நான் அப்பா அம்மா சொந்தக்காரங்க பணக்காரங்க ஏழைன்னு பாகுபாடு பார்க்காம எல்லா மனுஷங்களுக்கும் காமனாக ஒரே ஒரு முடிவு தான் இருக்குது அது என்னன்னால் மரணம் கரெக்டாக இந்த மரணம் வந்து கோவிட் வந்து இறந்து போகிறவங்கள பார்த்துருப்போம் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவங்கள பார்த்துருப்போம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்கள பார்த்துருப்போம் டான்ஸ் ஆடியே இறந்தவங்கள கேள்விப்பட்டிருக்கீங்களா டான்ஸ் ஆடி இறந்து போவாங்களா டான்ஸ் ஆடி எப்படி இறந்து போவாங்கன்னு தானே கேட்குறீங்க வெல் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராஸ்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற இன்னைக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஊரில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட் இயர் சொல்லணும்னா ஃபிஃப்டீன் எயிட்டீனில் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இருக்கும் ஃபிஃப்டீன் எயிட்டீனில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வந்து ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு பொண்ணு ஆட ஆரம்பிச்சு அந்த பொண்ணை பார்க்குறப்ப மற்றவங்களும் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சு ஆட ஆரம்பிச்சு ரெண்டு மாசமா ஆடி ஆடி ஆடிட்டே இருக்காங்க காலில்லாம் ரத்தமாக வர ஆரம்பிக்குது அவங்களால சாப்பிட முடியலை அவங்களால ஆ ஆட்டத்தை நிறுத்த முடியல ஆடி ஆடியே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்குது இன்னைக்கு விட நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டான்சிங் பிளேக் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம கொரோனா வைரஸ் எல்லாம் இப்போ பார்த்துட்டு யோசிச்சுருப்போம்ப்பா வரலாற்றுலேயே எந்த மனுஷனும் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான் யோசிச்சிருப்போம் பட் டான்ஸ் ஆடுற நோயை கேள்விப்பட்டதே இல்லை இல்லை வெல் இன்னைக்கு வீடியோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்டீன் எயிட்டீனில் ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற ஊரில் ஏற்பட்ட இந்த டான்சிங் பிளேக் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு ஏன் ஐநூறு பேர் வந்து டான்ஸ் ஆடியே இறந்து போனாங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே டான்ஸ் ஆடி இருக்காங்க நிறைய பேரை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு ஆடி ஆடியே ஆடிடுறதை நிறுத்த முடியாமல் ஐநூறு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த காலத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லையாக இருக்கட்டும் அந்த காலத்தில் இருந்த மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர்ஸாக இருக்கட்டும் ஆமாம் இந்த மாதிரி ஆடியே செத்து போனாங்கன்னு ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு வாழ்ந்துட்டு இது நடந்து முடிஞ்ச கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் ஆயிடுச்சு பட் இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலேயே எதனால தான் ஆடி இறந்தாங்கன்னு ஸ்ட்ராங்கான காரணங்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல பட் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சு இந்த டான்சிங் பிளேக்கு மரண டான்ஸ் சாவு டான்ஸ் கூட சொல்லலாம் ஆடி ஆடி செத்தவங்களோட கதையை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அண்ட் இது ஒருத்தங்கள்லேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறத பயங்கர ஸ்கேரியான விஷயமா இருக்குது ஸோ வாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்க் அப்படிங்கிற ஒரு ஊர் பிப்டீன் எயிட்டீன் அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் எங்க இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து அதெல்லாம் மாறிடுச்சு இப்போ மாடர்ன் டேல ஃப்ரான்ஸ் இட்டாலி எல்லாம் வந்து பட் அப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொத்த ஏரியாவை வந்து ஹோலி ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பயங்கரமாக சோகமாக இருந்த ஒரு காலகட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து மக்களுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட பட்டினி அதுவும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபெமைன் ஓகேவா சாப்பாட்டுக்கு வழி இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் கையில் காசு இருக்குது பொற்காசுகள் இருக்குது ஆனால் சாப்பாடு வாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராஸ்பர்கோட ஸ்ட்ரீட்டில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடி ட்ரோஃபியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பெண் அவங்க வந்து அவங்க கணவனோட ஒரு ஸ்ட்ரீட்டில் ஃபிஃப்டீன் எயிட்டீனில் வந்து ஜூலை மாதம் நடந்து போயிட்டுருக்காங்க ஓகேவா ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு ஜூலை ஸ்டார்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவங்க அவங்க கணவனோட வந்து இந்த ஸ்ட்ராஸ்பர்க் ஊரில் பயங்கர பட்டினி ஃபமைன் இருக்கிற ஒரு ஊருக்குள்ளே வந்து இவங்க ஹஸ்பண்டோட அப்படியே ஒன்றா நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்கப்ப அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல திடீர்னு வந்து அவங்களால அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஷேக் ஆக ஆரம்பிக்குது அவங்களோட கை காலெல்லாம் அவங்களால வந்து பெருசாக அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல பேஸிக்காக வந்து அவங்க ஷிமி டான்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஷிமி டான்ஸ்லாம் என்னென்ன நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் முதல்ல வந்து ஷிமி டான்ஸுங்கிற வார்த்தையை மட்டும் தான் பார்த்தேன் ஸோ ஷிமி டான்ஸ்னா தான் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம மாடர்ன் டே வேர்ல்டில் வந்து பெல்லி டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக பேசாமல் அவங்களோட ஹிப்பு மட்டும் வந்து பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிக்குது அவங்களால வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்துகிட்டே இங்கே என்ன பண்ணிட்டுருக்க வீட்டுக்கு போய் இந்த ஆடிக்கும் இங்கே வந்து ஆடாது அப்படின்னு சொல்லி முதல்லலாம் மிரட்டுறாங்க பட் அவங்க அதை கேட்காம வந்து அவங்களோட அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அவங்க சொல்கிறாங்க நான் நினச்சாலும் என்னோட உடம்பை நிறுத்த முடியல என் உடம்பு ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்க அங்கே ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அங்கே ஸ்ட்ராஸ்பர்கில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் வெளியில் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இவங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து நிக்காம ஆடிட்டே இருக்காங்க அவங்க கணவன் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு வார்த்தை வந்து வேக வேகமாக இந்த ஏரியா இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஸ்ப்ரெட் ஆகுது கிட்ட இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களாம் வர்றாங்க நெய்பர்ஸ் வராங்க கிட்ட வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வெளியே வந்துக்கிட்டு என்ன இந்த பொம்பளை ஆடிக்கிட்டே இருக்குது நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்கிறப்ப அன்னைக்கு நைட்டு லேட்டாக லேட்டாக கணவன் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க இந்த பொண்ணை இவன் என்ன லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கா இதுக்கு மேலே ஊர் ஃபுல்லாக மானம் போகுதுன்னு சொல்லிட்டு கணவன் வந்து மனைவியாக அங்கே ரோட்லேயே விட்டுட்டு போயிடுறாங்க நைட்டாக நைட்டாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கிறவங்க மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க கீழ விழுந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க வந்து கிட்ட தூக்கி வச்சு சரி கணவன் காலையில வந்துருவான் அவங்க கிட்ட வந்து இவங்களை ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வச்சிருக்காங்க அடுத்த நாள் காலையில அவங்க வந்து மறுபடியும் எந்திரிச்சு அங்க ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களால ஆடுறத நிறுத்த முடியல இது வந்து ஊரு ஃபுல்லா பயங்கரமா டாக் ஆக ஆரம்பிக்குது இதை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு மூணு பொண்ணுங்களும் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்களோட உடம்பு ஆக ஆரம்பிச்சிடுது அவங்களும் வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ஒரு பொண்ணாக இருக்கிறது ஒரு சின்ன ஆயிடுது அஞ்சு பேர் வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க நினச்சா கூட அவங்க ஆடுறதை நிறுத்த முடியல அவங்க ஆடிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்க முயற்சி செய்கிறதா இருக்கட்டும் ஏதாவது தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து அவங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுட்டுருக்காங்களே தவிர அவங்க ஏன் வந்து பார்க்கறவங்க வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்கன்னு புரிஞ்சிக்கவே முடியலை அண்ட் நாலாக நாலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டானால் மயங்கி விழுகிறது காலையில் எழுந்திரிச்சு ஆடுறதுங்கிறது வந்து ஒரு பேட்டர்னாகவே போயிட்டுருக்குது அண்ட் இதில் வந்து அதிகமாக பெண்கள் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து ஜாயின் ஆகி ஜாயின் ஆகி ஆட ஆரமிச்சிட்ருக்காங்க சில ஆண்களும் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய டாக் ஆக ஆரம்பிச்சிடுது கிட்ட இருக்கிற அந்த சர்ச் பிஷப்பெல்லாம் இருப்பார்ல அவரெல்லாம் கிளம்பி வந்துட்டார் ஏதோ ஆடிட்டு இருக்கீங்களாமே அப்படிங்கிறத கேள்வி கேட்டு வர ஆரம்பிச்சிடுறாரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஐயோ இந்த அந்த வடிவதை சொல்கிற மாதிரி எங்கள் அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு கூப்பிட்டு வராங்க ஸோ எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு என்ன இவங்களோட வாட் பாடி வந்து இப்படி ஷேக் ஆகிட்டு இருக்குது இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாங்க இப்போ இந்த ரெக்கார்ட்லாம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆமாம் இந்த மாதிரி நிறுத்தாமல் ஆடிட்டு இருந்திருக்காங்கன்னு ஏன் இவங்க பார்த்து மற்றவங்களும் ஆடுறாங்கிறது புரிஞ்சிக்கவே முடியலை ஃபைனலி இவங்க என்ன கன்க்ளூஷனுக்கு ஃபிசிக்கலாக வந்து அங்கே இருந்த டாக்டர்ஸ் வந்து என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா இவங்களோட பிரெயினில் இருக்கிற பிளட்டு வந்து அப்படியே வந்து பாயில் ஆயிடுச்சு அதனால் வந்து இவங்க இருக்காங்க இதுக்கு சொல்யூஷன் வந்து இவங்க கண்டினியூஸாக ஆடிட்டு இருக்கிறதான்னு வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாங்க ஆஃப்கோர்ஸ் இதை நம்ம இப்போ கேட்குறதுக்கு வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது பட் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிசிஷியன்ஸ் வந்து இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனாக யோசிச்சிருக்காங்க அதனால் ஆடுறவங்களாம் ஆட விட்டுருங்க அவங்களாம் ஆடி ஆடி ஒரு நாள் நிறுத்தணும்னு நினைக்கிறப்ப அவங்க நின்று போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அங்க இருக்கிற டாக்டர்ஸ் இருந்துகிட்டு ஆடுறது தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன் ஆடி ஆடி அவங்களே வந்து இந்த நோய் வந்து அவங்களை விட்டு போயிடும்னு ஒரு தப்பான டயக்னோசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஊர் பெரிய தலைவர்கள்லாம் இருந்துகிட்டு ஒரு டாக்டரே சொல்லிட்டாங்களா அப்போ அதான் சொல்யூஷனாக இருக்கணும்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி தராங்க ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி தந்துட்டு இங்கே போய் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஊருக்குள்ள இருக்கிற அந்த பெரிய பேண்ட் எல்லாம் இருப்பாங்களா அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அதுவும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒருத்தங்க வந்து வாசிச்சு முடிச்சு டயர்ட்

ஜூலை ஆரம்பத்தில் ஆரம்பித்து இந்த டான்சிங் பிளேக் இருந்துக்கிட்டு பிளேக்னா என்ன பரவுது பயங்கரமாக பரவுது ஸோ வைரஸ் மாதிரி பார்க்கறவங்க எல்லாருமே சேர ஆரம்பிக்கிறாங்க சேர ஆரம்பிக்கிறாங்க அந்த செப்டம்பர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட இதே மாதம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் நெருங்குறப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆட ஆரம்பிச்சிடுறாங்க சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு இல்லாமல் இது தெரிய ஆரம்பிச்சிடுது ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் இருந்துகிட்டு இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல இதில் அந்த ரெண்டு மாதமாக வந்து கிட்டத்தட்ட இது போயிட்டு இருக்குது ஸோ நடுவில் ஆடினவங்க நிறைய பேர் வந்து காலெல்லாம் ப்ளீடாகி அந்த இடத்த கட்டு போட முடியாமல் கண்டினியூஸாக பிளட் வெளியே வந்து பிளட்டு வந்து வெளியே வந்து இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க சாப்பிடாமல் இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஆடிட்டே இருந்துட்டு இருக்காங்க இது வந்து கடை கடைசியில் வந்து எப்போ முடிவு கொடுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து ஓரளவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஆடுறதை நிறுத்திட்டு அவங்க அவங்க வந்து மிச்சம் இருக்கிறவங்க யார் யார் உயிர் பொழைச்சாங்களோ அவங்க வந்து நார்மல் லைஃப்க்கு ரிட்டன் ஆகிடுறாங்க அவங்களா இருந்துகிட்டு அவங்க ஏன் ஆடினேன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்போ திடீர்னு என் வந்து இந்த ஆடுற விஷயம் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நடந்த ஒரு விஷயம் இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்ல இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சுத்தி ரெண்டு மூணு இடத்துல நடந்திருக்கு இதே இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இறந்து போன அளவுக்கு எங்கேயுமே நடந்தது கிடையாது பட் அது கிட்டே நடந்த இன்னொரு ஒரு பர்டிகுலர் இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டேரண்டூலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் ஸ்பைடர் அது வந்து ஒரு பொண்ணை கடிச்சிருச்சு அந்த பொண்ணுனால அதனால வந்து ஆடுறது நிறுத்த முடியல அந்த பொண்ணு வந்து ஆடி ஆடி இறந்து போனாங்கன்னு அந்த காலகட்டத்தில் சொல்ற இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் பிரச்சனையை நான் சொல்லிட்டேன் பட் எதுனாலங்கிறத நான் சொல்லல இப்போ வந்து எதுனாலே இவங்க ஆடுனாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம் முதல் இது வந்து மூட நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்த மக்கள் என்ன நம்பினாங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அவங்க என்ன நம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விட்டஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பர்டிகுலர் செயின்ட் வந்து இருந்திருக்காரு நம்ம ஊர் இதிகாசங்கள்லாம் நிறைய சாமியெல்லாம் இருக்காங்களா அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு செயின்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களெல்லாம் வந்து சேஃபாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவர் எல்லாருக்குமே வந்து உணவு நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறவர் அவர் இருந்துகிட்டு என்ன அதாவது இது மித்தாலஜி கதைகள் ஸோ அவருக்கு வந்து எப்படி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க ஒவ்வொரு சாமிக்கு விநாயகருக்கு எப்படி வந்து கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறாங்க அந்த மாதிரி இவரை வந்து ஹாப்பி பண்றதுக்கு என்ன அந்த காலத்தில் நம்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் இவரோட சிலைக்கு முன்னாடி வந்து அந்த ஸ்ட்ராஸ்பர்க் மக்கள் வந்து ஆடுறத வந்து ஒரு காமனான விஷயமா வச்சிட்டு இருந்திருக்காங்க இருக்கிற மக்கள் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஆடுனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய செல்வந்தர்களோட மனைவிகள் அதாவது நல்ல பணக்காரங்களோட ஒய்ஃபு ஸோ ஊரே வந்து கஷ்டப்பட்டு இருக்கப்போ இவங்கெல்லாம் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அதனால வந்து அந்த செயின்ட் விட்டர்ஸ் வந்து இவங்க மேலே சாப விட்டு இவங்களை ஆட வச்சு ஆட வச்சு சாகடிச்சிட்டாருன்னு அந்த காலத்தில் மூடநம்பிக்கை நம்பிக்கை ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பட் கோர்ஸ் இது வந்து எதார்த்தம் இல்லைன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ மாடர்ன் டே சயின்ஸ் வந்து இன்னமுமே வந்து எக்ஸாக்டாக இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியலைனாலும் இதுக்கான ரீசன் வந்து என்னவா இருக்கலாம்னு சயின்டிஃபிக் டேர்மில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் கான்டேஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டாவி விட்டுட்டு இருக்கப்போ இன்னொருத்தங்க கொட்டாவி விட்டுறத பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொட்டாவி வரும் நான் இவ்வளோ நேரம் கொட்டாவி கொட்டாவி யான் இதெல்லாம் நான் சொல்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கூட கொட்டாவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எனிவே அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தம் அடிக்கிறவங்க ஒருத்தங்க பார்த்தாங்கன்னா ஒருத்தங்க தம்மை விடணும்னு நினைப்பாங்க பட் அவங்களுக்கு கூட வந்த உடனே தம் அடிக்கணும்னு தோணும் ஸோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடுற மைண்ட் செட்டே இருக்காது ஆனால் எல்லாருமே இருக்கப்போ சரி நம்மளும் போய் ஃபண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் ஒரு இடத்துல உங்களுக்கு சரக்கடிக்கவே தோணுது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நம்மளை நம்மளே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு ஆனால் வந்து அதை ஒரு டைம் ட்ரை பண்ணலாம்னு தோணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து நம்மளும் பண்ண தோணும் இந்த மாதிரி பிஹேவியரல் காண்டேஜியன் வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப வந்து மக்கள் வந்து பிஹேவியரல் காண்டேஜியன்ல வந்து ஈஸியாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் ஸ்ட்ரெஸ் இன்ட்யூஸ்டு பிஹேவியல் கான்டேஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கிலேயே சொன்ன மாதிரி ஒரு பயங்கரமான ஃபெமைன் இருந்திருக்குது அநியாயத்துக்கு மக்கள் வந்து பசி பட்டினியில் இறந்து போயிட்டு இருந்துருக்காங்க இப்போ எப்படி கோவிட் வரப்ப வந்து நம்ம டெய்லி வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே நியூஸ் கேள்விப்பட்டோம் அப்போ யோசிச்சு பாருங்க அப்போ வந்து ப்ளேகெல்லாம் வந்து யூரோப்போட ஒரு வாட்டர் பாப்புலேஷனே வந்து அழிக்கப்பட்டுச்சு ஸோ அப்போ எத் கண்டிப்பாக குடும்பத்தில் இருந்து நாலு பேரில் ஒருத்தங்க இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி இறந்து போனப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒருத்தங்க ஆட ஆரம்பிக்கிறப்போ அது ஓகே தட்ஸ் அ வே ஆஃப் வெண்டிங் அவுட் அவங்களோட சைக்காலஜிக்கலாக வந்து அவங்க வென்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் அந்த கூட்டத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற டே சயின்ஸ் வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க பட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் வந்து அதை போய் டெஸ்ட் பண்ணி பார்த்து உண்மையில் என்னதான் நடந்துச்சுங்கிறத சொல்ல முடியல இது வந்து ஒரு பர்டிகுலர் தியரி ஸோ வீடியோ முடியிறப்ப நான் அவங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற மாதிரி இந்த பிஹேவியரல் காண்டேஜியனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருந்தாலும் இது வந்து ஒரு கிரேசியான விஷயம் கரெக்டா நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி டான்சிங் சிக்னஸ் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம ஊருக்குள்ள வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க திடீர்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் ஆடிட்டே இருந்து டெலிவிஷனில் பார்த்தா எப்படி இருக்கும் இப்போ எப்படி கோவிட் வந்துருச்சு அந்த சீஃப் மினிஸ்டர் இந்த மினிஸ்டருக்குன்னுலாம் சொல்கிறாங்கல்ல டான்ஸிக் சிக்னஸ் அஃப்கோஸ் வரக்கூடாது பட் சொல்கிறேன் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஃபனுக்காக நான் சொல்கிறேன் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க எனவே ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ வந்து இந்த மாதிரி டான்சிங் சிக்னஸ் வந்துச்சுன்னா விஷுவலாக நீங்கள் பார்க்குறப்போ இது ஒரு பயங்கர ஃபன்னியாக ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அஃப்கோஸ் டான்ஸிக் சிக்னஸ் எனக்கு வந்து ஆடிட்டே வீடியோ மேக் பண்ண எப்படி இருக்கும் நீங்க